வணக்கம், இது தமிழ் வாசினை. நான் உங்கள் தோழி மதி. பிரபஞ்ச விதியும் ஜாதகமும் எவ்வாறு செயல்படுது? ஜாதகத்தை நம்பினா பிரபஞ்சத்தை நம்பலாமா, இல்லை இந்த பிரபஞ்சத்தை நம்பினா ஜாதகத்தை நம்பலாமா? ஒரே குழப்பமா இருக்கே. இதுக்கான தெளிவு எங்க கிடைக்கும்? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வாசனை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஜாதகம் அப்படின்றது வந்து அந்த காலத்திலிருந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து கணிக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம். அதாவது கிரகங்களின் கதிர்களை கொண்டே அவங்க வந்து இந்த ஜாதகம் இப்படி தான் இருக்கும், இப்போ பிறந்தவங்க இந்த நாடியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு துல்லியமாக ஒரு கணக்கிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது. அதனால அது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நம்மளோட கர்மாக்கள், நம்மளோட முன்னோர்கள் செய்தது, நம்மளோட அம்மா அப்பாக்கள் செய்தது, இது எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து பலனை அளிக்கக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். பிரபஞ்சம் அப்படின்றது வந்து நம்மளோட ஆழ்மனதின் அற்புதமான சக்தி, அதாவது நம்மளோட முழு நம்பிக்கை. நாம் வந்து அது கூட கனெக்ட் வச்சுக்கும் போது, நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் நமக்கு கொடுக்கும். அந்த பதிலை வச்சு நம்ம வந்து போயிட்டே இருக்கும் போது நமக்கு அதுக்கான நற்பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். சரி, இந்த ஜாதகமோ இருப்பு விதியோ எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ காலையில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ராசி பலனை பார்க்குற நபராக இருப்பீங்கன்னு வைங்கங்க. காலையில் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் முழுக்க முழுக்க ஜாதகத்தையே நம்பி பயணிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பதிய ஆரம்பிக்குது. அப்படி பதிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்கே இருந்து உங்களோட மனசுக்குள்ளே பதிஞ்சு வச்ச இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நாள் முழுக்கவுமே உங்களுக்கு கெட்ட விஷயங்களாகவே, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களாகவே நடக்கும். இதுவே அதே ராசிக்காரங்க இந்த ராசி பலன்லாம் பார்க்காதவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கள வந்து இந்த ராசி பலன்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காமல் அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க அந்த ராசி பலனை கேட்கல, இருந்தாலும் அவங்களுக்கான விஷயங்கள் பார்த்துக்குங்க. அவங்களோட கோல்ஸ் மட்டும்தான் இருக்கும், நான் ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த வேலையை நான் பார்க்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிற பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும், அதாவது நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ள இதமான எதிர்மறையான விஷயங்களை அவங்க பதிய வைக்கலை. இதுதான் விஷயம். அடுத்து ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7.5 வருஷத்தில் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். நீங்கள் எது தொட்டாலும் இப்படி தான் நடக்கும், நஷ்டத்துக்கு தான் போவோம், நீங்கள் இப்போ இதை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு பலன் கிடைக்காது அப்படின்ற ஒரு எதிர்மறையான விஷயங்களை நிறைய அடுக்கிறாங்க. சரிங்களா, நேர்மறையான விஷயங்களை கொஞ்சமாக சொல்கிறாங்க. இது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் நம்மளோட மனது என்ன சொல்லுது அந்த நேர்மறையான விஷயங்களும் ஓகே அப்படின்னு எடுத்துக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 7.5 வருஷத்துக்கு உங்கள் ராசியில் இப்படி தான் இருக்கும், அதனால் எது பண்ணாலும் இப்படி தான் தடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதையும் நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்றீங்க. அப்படி நம்பலாம் சரிங்களா, ஆனால் அதையே வந்து செயல்முறைப்படுத்தி எடுத்துக்கக்கூடாது. முழுசாக நம்பி ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது அது அந்த இடத்துல தடப்படுது. தடப்படும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆமாப்பா ஜாதகத்தில் இப்படி தான் சொன்னாங்க அதனால் இதை செய்ய வேணாம் அப்படின்னு அப்படியே விட்டுடுறீங்க. அடுத்து வேறு ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க, அதுவும் இதே போல் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த 7.5 வருஷத்தையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணி நேர்மறையான விஷயங்களே விட்டுட்டு எதிர்மறையான விஷயங்களே நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுவே அதே ஜாதகம் அதே நற்பலன்களை கொண்ட இன்னொருத்தவங்க ஜாதகத்தையே ஆனால் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா, பிரபஞ்சத்தை நம்பி கடவுளை நம்பி அவங்க வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறவங்களாக இருக்கட்டும். அப்போ ஜோதிடர் என்ன சொன்னார் அப்படின்றது, இவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இவங்க அந்த 7.5 வருஷத்தில் இவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தடப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே சோர்ந்து போக மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது திங்க் பண்ணி கண்டிப்பாக நடத்துவாங்க.
அதுவே பிரபஞ்சத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, பிரபஞ்சமே இப்போ நான் இந்த இலக்கை வந்து நான் அடையணும், எனக்கான விஷயங்களை நீ வழிகாட்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து பிரபஞ்சத்து கூட கனெக்ட் வச்சுக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைன் மூலமாக பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு பதிலளிக்கும். அப்படி பதிலளிக்கும் போது அவங்களோட கிரக நிலை அமைப்பு சரியில்லாமல் இருந்தாலும், அதாவது நேர்மறை விஷயங்கள் கிடைக்கும், எதிர்மறையான விஷயங்கள் அவங்க கிரக நிலையில் நடக்கும் போதும் இந்த பிரபஞ்சத்தோட வழிநடத்தல் மூலமாக அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதோட பாதிப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ஆழ்மனதை நம்பி அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 7.5 வருஷத்துக்குள்ளே அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கோல் அச்சீவ் பண்ணணுமோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஜாதகமோ நம்மளோட ஈர்ப்பு விதியும் சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.